ஸ்ரீ வீத்தராகாய நமகா. ஜெயின ராமாயணம் தொடர் எண் 58. வணக்கம் பவ்யர்களே. நேற்றைய தொடரிலே சூரிய ஆசவாளின் சுகந்தத்தை மணந்து கொண்டு சென்ற லக்குமணன் அது எங்கே தோன்றியிருக்கிறது என்பதை கூட கண்டுபிடித்து அந்த சூரிய ஆச வாளை தனது கரங்களிலே எடுத்துக்கொண்டான். அவ்வாறு எடுத்துக்கொண்டவன் அதனுடைய கூர்மை பற்றி தெரிந்து கொள்வதற்காக அந்த மூங்கில் புதரை நோக்கி வீசிய போது மூங்கில் புதர்கள் முழுதும் வெட்டுண்டு சாய்ந்தன. அந்த மூங்கில் புதருக்கு நடுவில் அமர்ந்து கொண்டு தவம் ஏற்றி கொண்டிருந்த சூரிய ஆசவாளை எதிர்பார்த்து தவம் நோற்று கொண்டிருந்த கரதோஷன் சந்திரநகையின் மகன் சம்போகன் தலை வெட்டுண்டது என்பதையும் நாம் அறிந்தோம். லக்குமணனை தேடி ராமன் சொன்னவாறு சடாயு பறந்து வருகிறார், வழியிலே என்ன நிகழ்கிறது என்பதை இப்போது பார்ப்போம். லக்ஷ்மணன் தோற்றத்திலே புதிய ஆடை அணிந்து சந்தனம் பூசி மாலை அணிந்து கொண்டு மிக்க ஒளி வீசுகின்ற அந்த சூரிய ஆசவாளை கையிலே ஏந்தி கொண்டு வருவதாக சடாயு ராமனிடத்திலே வந்து கூறினார். ராமன் எழுந்து சென்று லக்குமணனை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு எல்லா செய்திகளையும் கூறுமாறு கேட்டார். அவனும் நடந்தது எல்லாவற்றையும் கூறினான். சந்திரநகை நாள்தோறும் மகனுக்கு உணவு கொண்டு வருபவள். அன்று மூங்கீர் புதர் வெட்டப்பட்டு சாய்ந்து கிடப்பதை கண்டாள். இத்தனை நாள் கிடந்த மூங்கில் புதரை மகன் வெட்டி சாய்த்தது சரியல்ல என்று எண்ணினாள். தன்னுடைய மகன் தான் வெட்டி சாய்த்திருக்கிறான் என்று உணவு கொண்டு வந்த சந்திரநகை அவ்வாறு எண்ணினாள். புதரை நெருங்கி செல்லவும் அங்கே குண்டலங்களுடன் மகனின் தலை வெட்டுண்டு நிலத்திலே கிடப்பதை கண்டு நினைவு இழந்தாள். குருதி ஆங்காங்கே ஊறி கிடந்தது. சிறிது நேரம் சென்று நினைவு பெற்று எழுந்து ஆ ஆ என்று அலறினாள், அழுதாள், அழுது புரண்டாள். 12 ஆண்டு காலம் 4 நாட்கள் கூட கழிந்து விட்டன. இன்னும் 3 நாட்கள் தான் பாக்கி இருக்கிறது. இந்த 3 நாள் கழிவதற்கு முன்னேயே இறந்து விட்டனையே. என் கண்ணின் மணியே, என் அருமை புதல்வா, நீ இறந்து விட்ட பின்னர் கூட என் உயிர் என்னை விட்டு பிரியவில்லையே. முற்பிறவியில் நான் யார் குழந்தையை கொன்றேனோ இன்று நான் என் மகனை இழந்து நிற்கிறேனே. ஒன்றை நினைக்க வேறொன்று நடக்கிறதே, நடந்து முடிந்ததே. உன் பகைவனுக்கு உன் கையில் சூரிய ஆசவாள் இருப்பதை தாங்க முடியவில்லையா? அச்சம் தரும் காட்டில் தனியே நின்று குற்றமின்றி நோர்க்கின்ற உன்னை கொல்வதற்கு அவன் மனம் எப்படித்தான் துடித்தது? அவன் கைதான் எப்படி சென்றது என்றெல்லாம் கூறி தனது மகன் தலையை எடுத்து மடியிலே வைத்து முத்தமிட்டு கொஞ்சி கொஞ்சி அழுது கொண்டிருக்கிறாள். அவள் கண்கள் குண்டுமணி போல் சிவந்து போயின. வருத்தத்தை விட்டு கோபத்தை அடைந்தாள். பகைவன் யார்? அவனை கண்டு எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி
பகைவனை கொல்ல ஓடினாள். ராம லக்குமணர்கள் இருக்கும் இடத்தை நெருங்கினாள். பேரழகு வாய்ந்த அவர்களை கண்டு அவள் கோபம் மெல்ல மறைந்தது. ஏனென்றால் அந்த நேரத்திலே அவர்கள் மீது கோபம் மறைந்து மாறாக அவர்கள் மேல் காம வேட்கை புகுந்தது அல்லது பிறந்தது. அப்போது அவள் சொல் நினைக்கிறாள், இந்த இருவரில் யார் என்னை விரும்பினாலும் அவர்களுக்கு பணிவிடை புரிவேன் என்று எண்ணி ஒரு புன்னை மரத்திற்கு அடியிலே உட்கார்ந்து அழ ஆரம்பித்தாள். அப்போது அவளை கண்ட சீதை அவள் அருகே சென்று நல்ல சொற்கள் எல்லாம் கூறி அவளை தேற்றி ராமனிடத்திலே அழைத்து வந்தாள். ராமர் அவளை நோக்கி, நீ யார்? யாருமற்ற இந்த காட்டிலே ஏன் தனியாக இருக்கிறாய் என்று கேட்கிறார். அவள், மனிதர் திலகமே என் தாய் இறந்து போனாள். அவள் பிரிவு தாழாமல் என் தந்தையும் இறந்து போனார். என்னுடைய ஊழ்வினை முன்வினையால் உறவினர்களையும் இழந்து போனேன். அவர்களெல்லாம் இறந்து விட்டதால் இந்த தண்டக காட்டிற்கு வந்தேன். எந்த கொடிய விலங்கும் என்னை கொன்று தின்னவில்லை. என்னுடைய நல்ல வினையால் இன்று உங்களை கண்டேன். என் உயிர் நீங்கும் முன் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நற்குல பெண் விரும்பினாள், அவள் கற்புடையவளானாள், அவளை யார்தான் விரும்ப மாட்டார்கள், எல்லோரும் விரும்புவார்கள் என்று இவளை சொல்லி இவளே அதை கூறுகிறாள். தர்மம் கூறுகின்ற நூல்கள் அவற்றினுடைய பொருளை அறிந்த அறிவாகிய நீராலே கழுவப்பட்ட தூய உள்ளம் படைத்தவர்களும் செய்யத்தக்கது எது செய்யத்தகாதது எது என்று உணர்ந்தவர்களுமான ராம லக்குமணர் இரண்டு பேருமே தன்னை விரும்பவில்லை என்பதை அறிந்து கொண்டு, நான் போகட்டுமா என்று அவள் பரிவோடு கேட்கிறாள். அவர்கள் உமது விருப்பப்படியே நடக்கலாம் என்று கூற அவள் திரும்பி சென்று விட்டாள். ராமன் லக்குமணன் சீதை மூவரும் அவள் நடந்து கொண்ட விதத்தையும் பேசுகின்ற விதத்தையும் கண்டு வியப்பிலே ஆழ்ந்தார்கள். பின்னர் சந்திரநகைக்கே அவர்கள் தன்னை ஏற்காமையால் வெறுப்பு மேலிட்டது, காழ்ப்புணர்வு தோன்றிவிட்டது. கன்றிழந்த பசு போல கதறினாள். தன் உடலை பிராண்டி உடையெல்லாம் தாறுமாறாக கிழித்து கொண்டாள். அலங்கோலமான ஆடை அணிகளுடன் நகங்களாலே கீறி கொண்டாள். குருதி கசியும் உடலுடன் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே வருகின்ற தனது மனைவியை கண்ட கரதூஷன் சந்திரநகையை தேற்றினான். அன்பே, உன்னை அலங்கோலம் செய்தவன் யார்? அவன் வாழ்நாளை முடித்து விடுகிறேன் என்று சந்திரநகையினுடைய கணவர் கரதூஷன் கோபத்தோடு பேசுகிறான். அவள் தன் அழுகையை நிறுத்தி தழுதழுத்த குரலிலே கரதூஷனிடம், தலைவரே, நான் தினந்தோறும் செல்வது போன்று இன்றும் நம் மகனை காண காட்டிற்கு சென்றேன். அங்கு நம் மகன் தலை வெட்டப்பட்டு நிலத்தின் மேல் கிடப்பதை கண்டேன். குருதி நனைந்த மூங்கில் புதரை பார்த்தேன். யாரோ நம் மகனை கொன்று அவனுடைய தெய்வ வாளை அபகரித்துக் கொண்டு சென்று விட்டார்கள்.
நல்வினை செய்யாத நான் துயரத்தாலே மகன் தலையை மடி மீது வைத்து அழுது கொண்டு இருக்கையில் நம் மகனை கொன்ற அந்த தீயோன் என் அருகே வந்து தீச்செயல் புரியும் நோக்கத்தோடு என்னை செய்த அலங்கோலம் இதுதான். நல்வினையால் ஒழுக்கம் காக்கப்பட்டு தப்பி ஓடி வந்து விட்டேன் என்று ஒரு பெரிய பொய்யை கூறுகிறாள். இதுல வந்து மகன் இறந்தது உண்மை, அது பொய் இல்ல. மீதி வந்து கூடுதலாக வணையப்பட்டு சொல்லப்பட்ட கூற்றுகள் அனைத்தும் பொய். இப்ப பையனை கொன்னவன் நான் பார்த்தேன், அவன் வந்து என்னிடத்திலே இந்த மாதிரி என்னை பங்கப்படுத்துவதற்காக இப்படி அலங்கோலம் செய்து விட்டார்கள் என்று சொல்வதெல்லாம் இவளா இட்டு கட்டி சொல்றது. அதை ராவணனின் தங்கையும் அந்த பேரரசன் கரதூஷணன் தங்களின் மனைவியுமான எனக்கு இவ்வாறு நேர்ந்தது என்னுடைய தீவினையே என்று சொல்லி புலம்பினாள். சந்திரநகை கூறியதை கேட்ட கரதூஷன் மிக்க சீற்றத்துடன் உடனே புறப்பட்டு மகன் கொல்லப்பட்டிருக்கும் இடம் அடைந்தான். வெட்டுண்டு கிடக்கும் மகனை கண்டு உள்ளம் நொந்து போனான். கரதூஷன் தன் நகரத்தை அடைந்து தூதன் ஒருவனை ராவணனிடம் அனுப்பி தன் படையுடன் தண்டக வனம் நோக்கி செல்கிறார். கரதூஷன் தனது நகர் அடைந்து ராவணனுக்கு ஒரு தூது அனுப்பி இந்த செய்தியெல்லாம் சொல்லிவிடு அப்படின்னு சொல்லிட்டுதான் தன்னுடைய பெரும்படையோடு இவன் தண்டகவனம் நோக்கி செல்கிறான். அவன் படை வீரரின் படைக்கலங்களின் ஒலி கேட்டு சீதை நடுநடுங்கினாள். ஏதோ போர்பரணி தொடங்கி இந்த தண்டகவனம் நோக்கி வருவது போல போர் படைகள் ஆர்ப்பரித்துக் கொண்டு வருகின்றன. இதை கண்டவுடன் சீதை நடுநடுங்கினாள். கரதூஷன் படையும் அப்போது தென்படுகிறது. ராமன் உடனே தன் கவசத்தை எடுத்து அணிந்து கொண்டான், வில்லை எடுத்துக் கொண்டான். லக்குமணன் அண்ணனை கைகூப்பி தொழுது, நீங்கள் போரிட செல்ல வேண்டாம், நீங்கள் இங்கேயே சீதைக்கு பாதுகாப்பாக இருங்கள், நான் சென்று பகைவனிடத்திலே போரிடுகிறேன், நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டால் எனக்கு நெருக்கடியான நிலைமை ஏற்பட்டால் உங்களை நான் கூவி அழைப்பேன், அப்பொழுது என் துணைக்கு வாருங்கள் என்று வேண்டிக் கொண்டான். பிறகு கவசம் பூண்டு படைக்கலங்கள் அனைத்தையும் திரட்டி கொண்டு கையிலே எடுத்து வாள் போன்ற அஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போரிடுவதற்காக பகைவர் படையை நோக்கி செல்கிறான் லக்குமணன். லக்குமணன் ஒருவனே எல்லா வித்யாதர படை வீரர்களும் தன் மீது ஏவிய கனைகளை எல்லாம் முனிவர்கள் புலன் வேட்கையை விளக்குவது போல விளக்கினான். எவ்வாறு முனிபுங்கவர்கள் புலன் வேட்கையை தியாகம் செய்கிறார்களோ, ஐம்புலன் அடக்கத்தை முக்கியமாக கருதி அவற்றிலிருந்து விலகி நிற்கிறார்களோ, அதுபோல தன் மீது பாய்ந்து வந்த கண்ணைகளை எல்லாம் அவன் விலக்கி தள்ளினான். தான் அவர்கள் மீது வக்ரதண்ட கணை என்று சொல்லக்கூடிய ஒரு அஸ்திரத்தை, அந்த கணையை வீசினான். அதனால் பல வித்யாதரர்களினுடைய தலைகள் அறுபட்டு அணிகளாலும் குண்டலங்களாலும் ஒளி வீசிக்கொண்டே வானிலே இருந்து நிலத்திலே விழுந்தார்கள் வித்யாதரர்கள்.
மலை போன்ற யானைகளும் குதிரைகளும் வீரர்களுடன் மடிந்தன. இவ்வாறு வாசுதேவன் மேலே செல்லும் கணைகளால் ஊர்திகளுடன் வித்யாதரர்கள் பலரை வேதனைக்கு உள்ளாக்கினார். எண்ணற்ற வித்யாதரர்கள் வானிலே இருந்து கீழே விழுந்து மாண்டார்கள். இப்படியாக ஒரு உக்கிரமமான போர் இந்த இடத்திலே நிகழ்ந்தது. இனி என்ன நிகழ்கிறது தொடர்ந்து என்பதை சொல்வதற்கு நாளை சந்திப்போமா? நன்றி, வணக்கம், ஜெய் ஜினே.